தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்கிய தரப்பிலிருந்து ஒரு பனானா ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபோனை ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஃபோனோட ரீலான்ச் வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது எதனால் ரீலான்ச் பண்ணி நமக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அனைவரும் எதிர்பார்த்த ஃபெசிலிட்டி எல்லாமே அதில் கொடுத்து மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய விலை விவரங்கள், எதுக்காக ரீலான்ச் பண்ணாங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நோக்கியா 8110 இந்த மாடலோட ஃபோன் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபோனாக வெளியிட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ஜியோவுக்கு போட்டியாக இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ தரப்புலேருந்து ஏற்கனவே ஒரு 1500 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் ஒரு ஃபீச்சர் ஃபோனை வெளியிட்டாங்க. அதில் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியுமே சேர்த்தே கொடுத்துருந்தாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது வாட்ஸ்அப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, யூடியூப்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளால் அந்த ஜியோ ஃபோனில் யூஸ் பண்ண முடியும். ஃபீச்சர் ஃபோனில் 1500 விலையில் அதை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு போட்டியாக தான் இந்த நோக்கியா 8110 அப்படின்ற மாடலை வெளியிட்டாங்க. இது ஒரு பனானா ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் பனானா ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷேப் வந்து ஒரு பனானா ஷேப்லேயும், அதாவது எல்லோ கலர்லையும் இது காட்சியளிக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் நல்லா அழகாகவும் இருக்குது. அதனால் இது பனானா ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைடிங் கூட லைட்டாக கர்வ்டாக இருக்கிறதுனால, இந்த பனானா ஷேப்பில் இருக்கிறதுனால இது அந்த ஷேப் பனானா ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இதில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதனுடைய டிஸ்பிளே 2.4 inches கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் டிஸ்பிளே தான். காரணம் என்னென்னா, இது ஃபீச்சர் ஃபோன் சொல்கிறதுனால அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இதனுடைய ப்ராசஸர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஆக்டோகோர் ஸ்னாப்ட்ராகன் 205 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராசஸர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. 1.1 GHz ஸ்பீடில் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு நார்மல் ரேஞ்சு தான். இது ப்ரைஸும் கம்மி அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த கேள்வி நமக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி. 4999 ரூபாய் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஜியோ ஃபோனுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஜியோ ஃபோன் ஒரு 1500 சொல்லிவிட்டு இதையே 4999 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து அந்த ஜியோ ஃபோனை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சராக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இதில் சிறப்பு அம்சங்கள்னு மேலும் என்னென்ன இருக்குது, எதனால் இதை ரீலான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் முக்கியமாக இப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் அவங்க லான்ச் பண்ணும்போது, ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது இந்த வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டிலாம் கொடுக்கல. இப்போ வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கூகுள் மேப் யூஸ் பண்ணிக்க முடியும், ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், அது இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறதுனால இப்போ ரீலான்ச் பண்ணி ரேட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் 4GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அது பரவாயில்ல, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 4GB இருந்தால் அது மிகப்பெரிய விஷயம்தான். அடுத்ததாக, இதில் அந்த 4GB பத்தலை நம்ம அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மெமரி கார்டை போட்டு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. 2 SIM யூஸ் பண்ணலாம், 2 SIM 4G யூஸ் பண்ணிக்கலாம். 4G விவோ LTE நீங்கள் ஜியோவை யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்க முடியும். வைஃபை, ப்ளூடூத் இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் USB Type 2 கொடுத்துருக்காங்க. இது நார்மல் அப்படின்றதுனால Type 2 கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, இந்த ஃபீச்சர் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அதிகம் தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன, ஒரு 5000 அப்படின்ற ரேஞ்சில் அதுவும் ஒரு ஸ்லைடர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லைடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கால் வரும்போது நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். ஸ்லைட் பண்ணுறது நீங்கள் கம்மி பண்ணிங்க, குறைச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் கால் கட் ஆகிடும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஷேப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நீங்கள் இந்த பிக்சரில் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இது நல்லாவே இருக்குன்னு சொல்லி நீங்களும் நினைப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.